வணக்கம். என் பெயர் கிருஷ்ணாய கமலாதேவ். என் கதையின் தலைப்பு அன்பிக்கும் உண்டு அழைக்கும் தாள். பூன்முகார் பட்டினத்தில் தன் பெற்றோரின் அரவணைப்பில் அறிவில் சிறந்த குழந்தையாக திகழ்ந்தாள் அருள்மொழி. ஒரு நாள் அருள்மொழியின் முழு அறிவையும் பிரபஞ்சமே ஏற்றுக்கொள்ள எண்ணியது போலும். ஆம், அன்று அவளின் பெற்றோர் முடிந்து எல்லாம் திரும்பிக் கொண்டிருக்கும் போது எதிரே வந்த ஒரு கணம் உண்டு மோதி இருவரும் அங்கேயே அகால மன்னம் அடைந்தனர். அச்செய்தியை கேள்வியுற்ற அருள்மொழிக்கு உலகமே இருந்தது போல் இருந்தது. வேதனை தாங்காமல் கதறிய அருள்மொழிக்கு ஆசிரியரும் உறவினர்களும் எவ்வளவு ஆறுதல் கூறியும் அவள் செவிகள் கெத்தனையும் கேட்க மறுத்தன. தன் மாமாவின் ஆதரவில் இருந்த அருள்மொழிக்கு படிப்பில் கவனம் சிதைந்தது. அவள் நண்பர்களோடு பேசுவதையும் குறைத்துக் கொண்டாள். ஒரு நாள் பள்ளியில் ஓய்வு நேரத்தின் போது அவள் தன்னை தனிமையாக மிகுந்த சோகத்துடன் அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஆசிரியர் செல்வியும் மாணவர்களும் வகுப்பினுள் நுழைந்தனர். மேசையில் மேல் எதனையோ தேடிய ஆசிரியர், ஆ, என் அலைபேசியை இங்குதான் வைத்து சென்றேன், உங்களில் யாராவது அதை பார்த்தீர்களா என கேட்க மாணவர்கள் கண்கள் அருள்மொழி நோக்கின. டீச்சர், அதனை அருள்மொழிதான் நினைத்திருக்க வேண்டும் என்றான் ஜீவன். ஆமாம் ஆமாம், அவள் மட்டும்தான் வகுப்பிருந்தாள் என ஒலித்தன பல குரல்கள். அதனை கேட்ட ஆசிரியர் கண்கள் சிவந்தன. சற்று மாறாயாமல் அவளை நோக்கி, என்ன தைரியம் உனக்கு? இந்த திட்டு பழக்கத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டாய் என கூறிக்கொண்டே பிரம்பால் தண்டித்தார். அருள்மொழிக்கோ நடந்தது எதுவும் புரியவில்லை. அன்று வேதனையும் அவமானமும் அடைந்த அருள்மொழிக்கு இரவு முழுவதும் உறங்க முடியவில்லை. அதே சமயத்தில் இல்லம் வந்தடைந்து வீட்டு வரவேற்பறையில் தம் அலைபேசியை கண்ட ஆசிரியர் செல்விக்கு இதயத்துடிப்பே நின்றுவிடும் போல் இருந்தது. இறைவா, உண்மையை அறியாமல் போய்விட்டே நீ ஒன்று மரியாத குழந்தையை துன்புறுத்தி விட்டே நீ என தம் தவற்றை எண்ணி மனம் வருந்தினார். மறுநாள் ஆசிரியர் செல்வி பிற மாணவர் முன்னிலையில் நடந்தவற்றை கூறி அருள்மொழியிடம் மனதார மன்னிப்பு கேட்டார். அவளை கட்டியணைத்து முத்தமிட்டார். அவ்வளவுதான் அருள்மொழியின் வேதனை காற்றாய் பறந்தது. அவள் ஆசிரியரின் அரவணைப்பில் தாயின் சுகம் கண்டாள். மறுதினம் ஆசிரியர் பிறந்த நாள். மாணவர்கள் அனைவரும் பல வகையான பரிசுகள் வழங்கினர். அருள்மொழியும் ஒரு கசிங்கிய காகிதத்தில் சுருட்டிய ஒரு பரிசு ஒன்றை கொடுத்தாள். அதனை ஆர்வத்துடன் தீர்ந்த ஆசையை திகைத்து போனார். உள்ளே ஒரு சிறு புட்டியில் பயன்படுத்திய வாசனை திரவியமும் பொத்துக்கள் விழுந்த இரு வளையங்களும் இருந்தன. அத்துடன் ஒரு துண்டு காகிதத்தில், அம்மா, நீ எனக்கு மீண்டும் கிடைத்து விட்டாய், உங்கள் பொருளை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் என எழுதப்பட்டிருந்தது. அதனை கேட்ட ஆசிரியர் கண்கள் ஆனந்தத்தில் கலங்கினர். அன்பிக்கு உண்டோ அழைக்கும் தாள். ஒரு ஆசிரியர் மட்டுமே ஒரு சிறந்த தாயாக மாற முடியும் என்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது. நன்றி.